அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வரக்கூடிய 18ஆம் தேதி 2023 இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய அற்புதமான சனிக்கிழமையில வரக்கூடியதுதான். பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படின்றது எவ்வளோ விசேஷம் இல்லையா? சனி இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுவோம், போற்றுவோம். அன்று நாம் விரதம் இருக்கக்கூடிய முறையை பற்றியும் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றியும் பார்ப்போம் இந்த பதிவில். பொதுவாகவே சிவராத்திரி அப்படின்னா சிவனை வந்து வழிபடுவதற்கு மிக உயர்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம். அதுவும் மகா சிவராத்திரியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிவனருள் கிடைக்க நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய முறைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. வரக்கூடிய சனிக்கிழமை மறந்தும் கூட இந்த தவறுகளை எல்லாம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல மகா சிவராத்திரிக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே மனதளவில் தயாராகிடுங்க. ஏன்னா சிவனை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ண போகிறோம். சனிக்கிழமை முழுக்க பார்த்தீங்கன்னா சிவன் அருளை திளைக்க போகிறோம் அப்படின்றத மறக்காதீங்க. பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்படின்னா நம்ம சிவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி எங்கே பார்த்தாலும் அன்னதானம் வழங்கக்கூடியது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் என்னதான் அன்னதானம் செய்தாலுமே சரி, மனதார வந்து பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதில் நிறுத்தி வழிபாடு செஞ்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது விசேஷமானது. அன்னதானத்தை முறப்படி உங்கள் கையால் நீங்களே செஞ்சு தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு நல்ல ஒரு சுத்தமான ஆரோக்கியமான முறையில் நீங்கள் அதை தயார்படுத்தி அன்னதானம் பண்ணுங்கள். முதல் விஷயம் அதுதான். அடுத்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறைக்காமல் செய்யக்கூடியது, காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை நினைத்து சாப்பிடாமல் உணவு எதுவுமே எடுத்துக்காமல் விரதம் இருக்கணும். இப்படி உணவு எதுவுமே எடுத்துக்காமல் விரதம் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து அவங்க சாப்பிட முடியாத இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சாப்பாடை கொடுத்து அவங்களை வந்து வற்புறுத்தி நம்ம சாப்பாடு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு செயலாகும், தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியோட மிகப்பெரிய ஒரு விஷயமே சொல்லக்கூடியதாக இருக்குது. விரதம் அப்படின்னாலே நமது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறைன்னு சொல்லலாம் இந்த விரதங்களை. இந்துக்களுடைய விரத தினங்களில் பார்த்தீங்கன்னா பல இருந்தாலுமே முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னா அது சைவம் வைணவம் தனியாக பிரிப்பாங்க. இருந்தாலுமே சைவ பக்தர்களோட மகா சிவராத்திரி விரதம் தான் ரொம்ப முக்கியமானதாக சொல்லக்கூடியதாக இருக்குது. வைணவ பக்தர்களுக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப விசேஷமானதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியும் வந்து சிவபக்தர்களுக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கி அன்னைக்கு முழுக்க சிறிது கூட நீங்கள் கண்ணை அயராமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய 4 கால அபிஷேகங்களையும் கண்டு தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் அதிகாலையில் சிவ ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கிறது தான் ஒரு வழக்கமே. இது பெரும்பாலான பக்தர்கள் ரொம்ப தீவிரமாக கடைபிடிப்பாங்க. நல்ல விஷயம் நம்ம நினச்சிட்ருக்கோம், மனசில் அது நடைபெறணும் அப்படின்னு நினச்சி மறக்காமல் சிவராத்திரி விரதம் அன்னைக்கு தேவையில்லாமல் படம் பார்க்கறது, பேசிகிட்டு இருக்கிறது, காலத்தை போக்குறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் மனதார விரதம் இருங்க. சிவபெருமான் நினைத்து எல்லா நல்ல காரியங்களும் நமக்கு நடக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் விரதத்தை செய்யுங்க. தேநீர் கூட எடுத்துக்கக்கூடாது, தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 5 மிளகு மட்டும் எடுத்து விரதம் இருக்கிறது கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. விரதத்தினுடைய முழு பலனையும் தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருங்க. விரதம் எப்படி இருக்கிறதுன்ற முறையை தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல் நாள் இல்லை 2 நாளுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மனசில் தயார்படுத்திக்கோங்க. அதாவது சைவ உணவுகளை மட்டுமே எடுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 2-3 நாளும் சைவ உணவுகள் மட்டுமே எடுக்க ஆரம்பிங்க, அசைவத்தை தவிர்த்துடுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொத உணவுகளை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சிவராத்திரி விரதம் நல்ல வயிற்றுக்கு நீங்கள் உபாதம் ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக விரதம் இருக்க முடியாது. அதனால தான் குறைந்தபட்சம் 3 நாட்கள் அசைவத்தை தவிர்த்துட்டு சைவம் மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் விரதம் இருங்க. சிவராத்திரி அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நல்ல சுத்தமான சுடு தண்ணியை வச்சு குளிக்கிறத காட்டிலுமே பச்சை தண்ணியில் குளிச்சுக்கோங்க. முடியினா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அமர்ந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவபெருமானோட லிங்கம் இருந்தாலும் சரி இல்லை படம் இருந்தாலும் சரி விசேஷ அபிஷேகங்கள் அலங்காரம் ஆராதனைகள்லாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்குறதுன்றது ரொம்ப நல்லது. உச்சிக்கால நேரத்தில் குளிச்சுட்டு உச்சிக்கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. மகா சிவராத்திரி நாளான வரக்கூடிய 18ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் சிவன் கோவிலில் நீங்கள் தங்கியிருந்து தூங்காமல் கண் விழுத்து 4 வேளையுமே நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. சிவபுராணம் படிங்க, தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் படிங்க. உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானை பற்றி மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருங்க. வீட்டில் இருக்கிறத காட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு ஆலயங்களில் இருந்து விரதம் இருக்கிறது நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்களுக்கு தூக்கமே வராது அங்கே நடக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான கோலாகலமான திருவிழா ஆராதனைகள் அபிஷேகங்கள்லாம் பார்க்கும் பொழுது. சிவராத்திரி விரத முறை அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதாவது என்னென்னா
விரதம் இருக்க அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்ல மிக முக்கியமானது கோவிலுக்கு தான் போகணுமே தவிர கோவிலுக்கு விட்டுட்டு வேற நம்ம கண் விழுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்குகளுக்கு போய் படம் பார்க்கக்கூடாது. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து அரட்டடிக்கக்கூடாது. சிவபெருமானை நினைத்து பேசணும், சிவபெருமானை பற்றியே நீங்கள் அன்னைக்கு முழுக்க அவருடைய நினைப்பிலே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த விரத முறையே. இதை தவிர்த்துட்டு வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். பக்தி படங்கள் பார்க்கறது, சிவபெருமானை பற்றி அதெல்லாம் வேறு விஷயம். மற்ற படங்களை பார்த்து பொழுதை கழிக்கக்கூடாது. நம்ம முழிச்சிட்ருக்கணும், கண் விழிச்சிட்ருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேறு எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடக்கூடாது. அடுத்தது, பாராயணம் பண்ணும் பொழுது நீங்கள் நல்ல நிமிர்ந்து அமர்ந்து உட்காந்து ஒரு விரிப்பு போட்டு அதுக்கு மேலே உட்காந்து எந்த ஒரு பாராயணமாக இருந்தாலும் சரி பண்ணுங்கள். ஏனோ இருந்தாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுறதுல எந்த பலனுமே கிடைக்காது, அதை தவிர்த்துடுங்க. புண்ணியத்தை தேடி கொடுக்கக்கூடிய விரதங்களில் மகா சிவராத்திரி விரதம் மிக விசேஷமாக சொல்லக்கூடியதுனால இந்த விரதத்தை தவற விடாதீங்க. மகா சிவராத்திரி நன்னால் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்குது, எல்லாத்துலேயுமே ஈடுபாடு செஞ்சுக்கோங்க. உங்களை அன்னதானம் கொடுக்கலாம், பசுவிற்கு தானம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஆலயங்களுக்கு அபிஷேகங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப பாழடைந்த கோவிலாக இருக்கும் சிவன் ஆலயமாக இருக்கட்டும், அங்கே சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு உங்கள் கையால் ஒரு விளக்கு போட்டாலே கூட போதும், அவ்வளோ பெரிய புண்ணியங்கள் வந்து சேரும்னே சொல்லலாம். இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிவராத்திரி விரதத்தை மனதார நீங்கள் முழு முயற்சியோடு நல்லபடியாக அதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி முதல்ல சிவபெருமான் கிட்டே வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு விரதம் இருக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினைத்த அனைத்து காரியமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றியை சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.